தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பு. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நேரடி வகுப்புகள் தொடக்கம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 21 மீனவர்களுக்கு வரும் 7 தேதி வரை சிறைக்காவல். இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டத்தில் புள்ளி நோய் தாக்குதலால் கறிவேப்பிலை விளைச்சல் பாதிப்பு. விலை உயர்ந்து கிலோ 75 ரூபாய் வரை விற்பனை. ஆத்தூரில் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் 6 கோடி ரூபாய்க்கு பருத்தி விற்பனை. அதிக விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை மாவட்டம் திருவேள்விக்குடி கொள்முதல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றியதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு. சாலையில் நெல்லை கொட்டி மறியல் போராட்டம். பிப்ரவரி 4 தேதி முதல் பொதிகை விரைவு ரயில் நேரத்தில் மாற்றம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கோவில் மண்டபத்தில் சுவாமி புறப்பாடு நடைபெறும் என அறிவிப்பு. தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தேனி மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பயிர் வளர்ப்புடன் சூரிய மின்சக்தியை உற்பத்தி செய்யும் அக்ரிவால்டாய்ஸ் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் ஏற்படுத்தும் திட்டத்துக்கு பெருகி வரும் ஆதரவு.